ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கே? சௌக்கியமா? நம்ம இத்தனை நாள் வரைக்கும் மாலா கிருஷ்ணனோட டிஃபன் வகை வெரைட்டி தான் வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையலோடதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். என்னிலேருந்து வந்து குக்கிங்கோடது வந்து கொஞ்ச நாள் வந்து போடுறேன். அதில் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா குக்கிங்கோடது, அதாவது இன்றைக்கி மாலயபக்ஷத்தோட 8வது நாளோட இன்றைக்கி என்ன டிஃபன் லஞ்சு என்னங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா மாலயபக்ஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது. சில காய்கறிகள்லாம் வந்து சேர்க்கக்கூடாது. அதில் என்னெல்லாம் வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து டெய்லி வந்து போட போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மோர்க்குழம்பு நமக்கு சாதம் பருப்பு வந்து வச்சுருக்கேன். மோர்க்குழம்பும் வெண்டைக்காய் போட்டு ஒரு மோர்க்குழம்பு தான் வைக்க போகிறேன். அடுத்தது ரசம், அடுத்து வாழைக்காய் கறி, தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னங்கிறது வந்து காட்டிடுறேன். வெண்டைக்காய் வந்து நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெண்டைக்காயும் போட்டுட்டு மோர்க்குழம்பு வந்து வைக்க போகிறேன். நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையானது தேங்காய், நல்லா ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதுக்கு பச்சை மிளகாய் ஒரு 7-8 மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், இது மூணையும் வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அடுத்தது ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் தக்காளி ரசம், அந்த பக்கம் தக்காளி ஒரு தக்காளி நிறுக்கி வச்சுருக்கேன். பருப்பு விட்டு தான் வைக்க போகிறோம். வாழைக்காய் நிறுக்கி வேக வச்சுருக்கேன். தேவையான பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சாதமும் பருப்பும் வந்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று நம்ம எப்படி பண்ணுறோங்க பார்ப்போம். இது மூணும் ஃபஸ்ட்டு வந்து அரைக்கணும். வாழைக்காய் வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இது மூணுத்தையும் நம்ம வந்து மோர்க்குழம்புக்கு அரைச்சினு வந்துடுவோம். இப்போ நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இந்த மூணையும் விட்டு தண்ணிக்கு பதில் கொஞ்சமாக தயிரை விட்டுட்டு அடித்து எடுத்துன்னு வர போகிறேன். நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கிறோம். மோர்க்குழம்பு ஒரு ஒரு விதமாக பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக பண்ணுவாள். இப்போ இந்த பக்கம் தக்காளி எல்லாம் புளியெல்லாம் கரைச்சி கொட்டி தக்காளியெல்லாம் போட்டு ரசத்துக்கு வந்து கொதிச்சுட்டுருக்கு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம அரைச்சி வந்துடுவோம் நல்லா நைஸாக. அதுக்கப்புறமா அது வெண்டைக்காய் வந்து இதில் தான் போட்டு வதக்கி நான் வந்து மோர்க்குழம்பு வந்து வைக்க போகிறேன். அந்த கல்ச்சட்டியில் இப்போ நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ வெண்டைக்காய் வந்து நான் இந்த பக்கம் வதக்கிக்கிறேன். வெண்டைக்காய் எப்பயுமே மோர்க்குழம்புக்குலாம் வதக்கிட்டு போடும்போது நல்லாவும் இருக்கும். அதே சமயம் சில பேர் வெண்டைக்காய் வந்து இந்த மலையப்பட்ச சமயத்தில் சாப்பிட மாட்டாள். நாங்கள் வந்து வெண்டைக்காய் வந்து சேர்த்துப்போம். வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து ரசம் வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொடியெல்லாம் வந்து நம்ம ஒன்றுனா அப்படியே சேர்த்துருவோம். ரசத்துக்கு வந்து புளி நல்லா கரைச்சி தக்காளியும் போட்டு நல்லா கையாலையும் நல்லா நிமிண்டி போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு பருப்பு ரசம் தான் வைக்க போகிறோம். கொஞ்சமாக புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியும் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக இப்போ உப்பு, பெருங்காயம் வந்து போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி வந்து சேர்த்துக்கிறேன் நான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி நான் வந்து போடுவேன் ரசத்துக்கு எப்பயும் கொஞ்சம். அதுவும் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது ரசப்பொடி வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நான். ரசப்பொடியும் போட்டுட்டு நல்லா ஒரு 1-1.5 ஸ்பூன் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அதை வந்து கலக்கி விட்டுடுவோம். நல்லா அது பாட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதை ஒன்று கரைச்சி விட்டுருக்கேன் நான். இதை நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நல்லா இந்த வெண்டைக்காயை வந்து வதக்கிடுவோம். நான் வந்து இந்த கல்ச்சட்டியில் தான் வந்து பண்ண போகிறதுனால அப்படியே இந்த கல்ச்சட்டிலேயே வந்து இந்த வெண்டைக்காவே நல்லா போட்டு வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் அரைச்சி விட்டதையும் போட்டுட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒரு சைடு வந்து வாழைக்காய் கறிக்கு வந்து நான் பண்ணிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் நான் வந்து இதை மாற்றிடுறேன். இந்த பக்கம் மாற்றியாச்சு. இப்போ இதில் தான் வந்து நம்ம வாழைக்காய் கறி வந்து பண்ண போகிறோம். எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். கடுகு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். கடுகு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிறதே இப்போ வந்து பருப்பு, உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் நான். கொஞ்சம் ஒன்று வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா சவந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒன்று பொடியெல்லாம் போட்டு நம்ம வாழைக்காய் கறிக்கு தேவையானது தேங்காய் போட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து வைக்க போகிறேன் நான். வாழைக்காய் கறி ஒரு 2-3 விதமாக வந்து பண்ணலாம். ஃப்ரை பண்ணலாம், இந்த மாதிரி தேங்காய் போட்டும் பண்ணலாம். ரவுண்ட் ரவுண்டாக நெருக்கியும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அது தேவையான பெருங்காயம் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது தேவையான உப்பு வந்து போட்டுக்கிறேன் ஒரு 1-1.5 ஸ்பூனுக்கு. நான் வந்து 2 வாழைக்காய் தான் வந்து எடுத்துட்டுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கறிக்கெலாம் அந்த சாம்பார் பொடி வந்து போடுவேன். சாம்பார் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா ஒன்று நம்ம வதக்கி விட்டுருவோம்.
எல்லாமே சேர்ந்து அந்த பொடி எல்லாமே நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதை போ இது தூக்கி போட்டுடலாம். வழக்கா வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். நல்லா குக்கர்லேயே வழக்கா ரெண்டு விசில் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வச்சு எடுத்துட்டு அதோட தூளியெல்லாம் வந்து எடுத்துட்டு அப்புறமா அப்படி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்த வழக்கா தான். அப்போ நல்லா இதை ஒன்று நல்லா வதக்கிட்டு இதிலே வந்து நம்ம மேலாக தேங்காய் வந்து திரும்பி போட்டு பண்ண போகிறோம். மலைபட்ச சமயத்துலலாம் வழக்காய் கறி வந்து இந்த மாதிரி தான் வந்து தேங்காய் போட்டு இப்படிலாம் வந்து பண்ணுவேன். நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று இது பண்ணிவிட்டு நல்லா இப்போ தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தேங்காய் வந்து இதில் போட்டு நல்லா வந்து நம்ம ஒன்று வதக்கிக்கிறோம். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் நான். இது போட்டு எல்லாமே சேர்த்து ஒன்று கலரி விட்டுற போகிறோம். இப்போ நம்மளோட வழக்காய் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாருங்க வழக்காய் கறி ரெடி. அடுத்தது இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் வந்து வதக்கின்றக்கு அது இந்த பக்கம் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கின்னு இருக்கு. இப்போ வந்து இது அரைச்ச விழுதை வந்து போட்டுக்கிறேன். நல்லா வதங்கியாச்சு. இப்போ பாருங்கள் தேங்காய் பச்சை மிளகா ஜீரகெலாம் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் வந்து விட்டுக்கிறேன் நான். இது மாதிரி மோர் குழம்பும் வந்து 2-3 விதமாக வந்து பண்ணலாம். நான் எனக்கு தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் வந்து போட்டு அரைக்கிறேன். இதில் சில பேர் வந்து தனியா இதெல்லாம் வந்து துவரம்பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு அரைப்பா, சில பேர் வெத்த மிளகாய் போட்டுட்டு அப்படியும் வந்து அரைக்கலாம். அரைச்சி அந்த மாதிரியும் மோர் குழம்பு வைக்கலாம். இன்றைக்கி நான் வந்து தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுருக்கேன். இப்போ அதனால் அந்த பச்சை வாசனை பார்த்துக்கினே ஒன்று நல்லா கொதிச்சா போதும். கொதிக்கட்டும் நானா. இப்போ இதுக்கு தேவையான பொடி போட்டுருவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது உப்பு. இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கிறேன் நான். இந்த மலைபட்ச சமயத்தில் அதாவது முக்கால்வாசி பீன்ஸு கோஸு கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டாள். இந்த மாதிரி சில காய்கறிகளை தான் வந்து சேர்த்துப்பா. இப்போ நான் அந்த 7 நாள் டிஃபன் வகைகள்லாம் நைட்டு மாதிரி டிஃபன் தான், டிஃபன் வகைகள்லாம் நைட்டு வந்து போட்டிருக்கேன். முக்கால்வாசி இந்த 15 நாளும் வெங்காயங்கிறது யாரும் சேர்த்துக்க மாட்டாள். இப்போ வெங்காயம் இல்லாதக்கு நைட் டிஃபன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து வெங்காயமே இல்லாதக்கு சமையல் தான் இப்போ அடுத்து பார்க்க போகிறீங்களே. இப்போ மோர் குழம்புக்கு நல்லா இது வந்து நல்லா வதங்கின்னு இருக்கு. நல்லா வதங்கிட்டு பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இது நல்லா வந்து கொதிச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தயிர் வந்து நான் நல்லா சிலுப்பி எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து விட்டுக்கிறேன் நான். இப்போ அதையும் கொட்டிட்டு ஒன்று நல்லா கலரி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு ஏதாவது தேவையானா பார்த்து போட்டுடுங்க. இப்போ நல்லா கலரி விட்டு நல்லா ஒரே கொதி வரணும். அது மோர் விட்டு ஜாஸ்தி கொதிக்கக்கூடாது. அப்படியே நுரைச்சி வரும்போது நம்ம மோர் குழம்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி இந்த பக்கம் ரசமும் வந்து நல்லா கொதிச்சுட்டுருக்கு. அதே அடிக்கடிக்கு ஒன்று கலரி வந்து விட்டுடணும். இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பு ஜலம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பு ஜலத்தை வந்து இதில் வந்து விட்டுடுறேன். விட்டுட்டு நல்லா ஒன்று கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கலர் ஏதாவது வேணாலும் இப்போ இது பார்த்துன்னு விடுங்க. ரசம் வந்து அதுக்கப்புறம் வந்து கொதிக்கக்கூடாது. பருப்பு ஜலமெல்லாம் விட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நல்லா அந்த புளி தண்ணி தான் வந்து நல்லா கொதிக்கணும். புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு ஜலம் விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு தாளிக்கணும். நுரைச்சி வரும்போது நுரைச்சி வர சமயத்தில் ஜாஸ்தி வந்து பொங்க விடக்கூடாது. நுரைச்சி வந்து ஆஃப் பண்ணிடணும். அது தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை நான் ஆஞ்சி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுக்கிறேன் ரசத்துக்கு. ஸோ இந்த பக்கமும் வந்து கருவேப்பிலை வந்து ஆஞ்சி எடுத்து போட்டுக்கிறேன் நான். கையாலேயே இனிமேண்டி போட்டுக்கிறேன். கிள்ளி மோர் குழம்புக்கும் மேலாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட மோர் குழம்பும் வந்து ரெடி, ரசமும் வந்து ரெடி. இப்போ நான் தாளிக்க வேண்டியது தான். நான் உரைச்சி வரும்போது தாளிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம ஒன்று தாளிச்சு நடுவோம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு வந்து நான் தாளிச்சுக்கிறேன். நெய்யில் தொலைச்சா நல்லாயிருக்கும் ரசத்துக்கிறேன். நான் வந்து ஒரே ஒரு சொட்டு நெய் வந்து விட்டுக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் நல்லா காயட்டம். இப்போ பாருங்கள் மோர் குழம்பு
ஒன்று கலரி விட்டுருவோம். இப்போ கடுகு வந்து போட்டுக்கிறேன் நான். ரசத்துக்கு நெய் வந்து விட்டுருக்கோம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கிறோம். கடுகு வடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நான் பெருங்காயம் போட்டுக்கிறேன். மேலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மிளகு சீரக பொடி வந்து போட்டுப்பேன். ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். போடும் மேலாக தாளிக்கும் போது போடும்போது ரசம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். ஒரே ஸ்பூன் போட்டுட்டு அதையும் வந்து இதில் வந்து விட்டுடுறேன். ரசத்தில் வந்து விட்டுடுறேன் தாளிச்சதை. இப்போ நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆயாச்சு. அடுத்தது குழம்புக்கு வந்து நம்ம தாளிச்சுப்போம். ரசத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து போட்டாச்சு. நரைச்சி வரும்போது ஆஃப் பண்ண வேண்டியது தான். இந்த பக்கம் மோர் குழம்புக்கு வந்து தாளிச்சுக்க போகிறோம். எண்ணெய் வந்து நான் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சாச்சு. அடுத்து கடுகு போட்டுக்கிறேன். அடுத்து இந்த பக்கம் மோர் குழம்பு வந்து உரைச்சின்னு வந்தாச்சு. நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். கடுகு ஒரே ஒரு மிளகாய் வத்தல் வந்து கிள்ளி வந்து போட்டுக்கிறேன் நான். அடுத்து கொஞ்சமொன்று பெருங்காயம். ஏற்கனவே இதில் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை அதுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தாளித்ததை நம்ம இதில் விட்டுருவோம். அவ்வளோதான் நம்மளோட மோர் குழம்பும் தாளிச்சாச்சு. மோர் குழம்பும் வந்து ரெடியாக எடுத்து மேலாக ஒன்று கலக்கிட்டு இறக்கி வச்சு மூட வேண்டியது தான். மோர் குழம்பு ரெடி. அடுத்து ரசமும் வந்து உரைச்சிட்டு வந்து ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம ரசம் வந்து உரைச்சி வந்தாச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் சமைச்சதெல்லாம் உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்பில் ஒன்று வந்து காட்டிட்டேன். நம்மளோட மாலைபக்ஷ சமையல் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்ட ஒரு மோர் குழம்பு, பருப்பு ரசம், வாழைக்காய் கறி, இந்த பக்கம் சாதம், கொஞ்சமாக பருப்பு. இன்றைக்கி சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.